வெல்கம் டு பேக் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம் பார்த்திங்கன்னா, எங்கள் அம்மா எங்கள் அப்பா ப்ளஸ் என்னோடய ட்ரீம், ஸோ அந்த ஒரு பிளேஸ்க்கு வந்து அவங்கள சென்ட் ஆஃப் பண்ணுறது தான் வந்து நான் வந்து போயிட்டுருக்கேன். ஸோ ரொம்ப நாள் வந்து எனக்கு வந்து கனவுங்க, ஸோ அதனால் போகணும் அந்த இடத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அவங்கள ஆல்ரெடி ட்ரெயினில் அமுச்சுட்டு நம்ம ஜோலார்பேட்டை ஜங்ஷனில் வந்து அவங்க இருக்காங்க. ஸோ நம்ம இங்கேருந்து கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு, ஸோ நம்ம இப்போது இங்கேருந்து ஒரு 1.5 hour ட்ராவல் ஆகும் பைக்கில். ஸோ அதனால் நம்ம இங்கேருந்து அங்கே போயிட்டு அவங்கள சென்ட் ஆஃப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன் நான். ஸோ போகக்குள்ளே திங்ஸு ப்ளஸ் இதெல்லாம் வாங்கணும், ஏன்னா நம்ம எங்கே போகிறோம்னு சொல்லலை, எங்கேயுமே இல்லைங்க. எல்லாருக்கும் பிடிச்ச இடம் சிவனை நோக்கி ஒரு பயணம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, காசி. ஸோ அங்கே தான் போகிறாங்க வீட்டிலேருந்து. ஸோ எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆசை காசிக்கு போகணும், காசிக்கு போதும் அப்படி சொல்லிட்டு. அதனால் எனக்கு போக டைம் இல்லை, அந்த ட்ராவல் அப்படி நம்ம போயிட்டே இருக்கிறதுனால நமக்கு வந்து போகிறதுக்கு டைம் இல்லை. கண்டிப்பாக வந்து நம்மளும் ஒரு நாள் வந்து காசிக்கு வந்து போகணுங்க, ஏன்னா எல்லாருக்கும் பிடிச்சமான இடம். ஸோ இப்போ வந்து டோட்டலாகவே பார்த்திங்கன்னா காசி எல்லாமே பக்காவாக பண்ணிட்டாங்க, கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும். அப்போல்லாம் கொஞ்சம் சொல்லுவாங்களே நிறையா இதெல்லாம் இருக்குது, சேஃப்டி இல்லாத இதுன்னு. பட் இப்போது ரீசெண்டாக நான் இது பண்ண வரைக்கும் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ நிறையா தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் போயிட்டு வராங்க. ஸோ அதனால் நம்ம ஃபேமிலிலையும் வந்து அவங்களுக்கும் ஆசை போகணும்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நம்ம ரிலேஷன் கூட நிறைய பேர் ஒரு 20 பேர் போகிறாங்கள, அவங்க கூட போனால் இன்னும் கொஞ்சம் சேஃப்டியாக போயிட்டு வந்துடுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கூட அனுப்பிச்சிட்டோம். ஸோ ரெண்டு பேர் போனால் லாங்குவேஜ் தெரியாது, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா மேனேஜ் பண்ண முடியாது. ஸோ நம்மளே சிங்கிளாக ஃபஸ்ட் டைம் நல்லா லடாக் போகல வந்து ஹிந்தி தெரியாமல் எப்படி அவ்வளோ தூரம் போகிறதெல்லாம் யோசிச்சிருக்கேன். அதுக்கப்புறமேட்டுக்காக போயிட்ட பிறகு எல்லாமே பழகிறோம். பட் ஆனால் நம்ம பேரண்ட்ஸ்க்கு கொஞ்சம் பழகிறதுக்கு டைம் ஆகும், ஏன்னா இவ்வளோ நாள் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து சடனாக வெளியே போனாங்கன்னா பழகிறதுக்கு கண்டிப்பாக டைம் ஆகும். ஸோ அதனால் நம்ம ஃபேமிலி கூடயே போயிட்டு வந்தாங்கன்னா கொஞ்சம் பேச்சு துணைக்கு கொஞ்சம் இதாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கூடயே போயிட்டு வராங்க. ஸோ நம்ம ஃபேமிலியாக ஒரு டைம் இல்லை காசிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம நேட்டிவ்லேருந்து நான் இப்போ ஜோலார்பேட்டை போயிட்டுருக்கேன். ஸோ நம்ம ஜாராவும் நம்ம தம்பியும் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்துட்டுருக்காங்க. ஸோ நமக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கிறதுனால கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணுறதுனால நான் முன்னாடி வந்து கிளம்பி போயிட்டுருக்கேங்க. ஸோ மறக்காமல் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மெயினாக வீடியோக்கு எல்லாருமே ஒரு கமெண்ட் பண்ணிங்கன்னா, ஸோ அடுத்து நான் ரைடுக்கு போகிறதுக்கு நான் என்ன பண்ணலாம், ஸோ நீங்கள் யாராவது என் கூட இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்கன்னா ஜாயின் பண்ணுறதுக்கு ரைடில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். மெயினாக இன்ஸ்டாகிராம் ஐடி என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஸோ இன்ஸ்டாகிராமே ஃபாலோ பண்ணாங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இன்னும் நம்ம ஜோலார்பட்டி பார்த்திங்கன்னா 40 kilometers இருக்குது. ஸோ 1 o'clock வந்து டைமுங்க, ட்ரெயின் டைமு. ஸோ கரெக்டாக நம்ம அதுக்குள்ளே நம்ம போய் ரீச் ஆகிடும்னு நினைக்கிறோம். பட் ஆனால் பர்ச்சேஸ் பண்ணுற மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்கும், ஏன்னா திருப்பத்தூர்னு ஒரு பெரிய இது இருக்குது, ஏரியா ஒரு டிஸ்ட்ரிக் ஒன்று. ஸோ அங்கே பர்ச்சேஸ் பண்ணுறது வந்து அவ்வளோ ஈஸி இல்லை, வண்டி எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல கரெக்டாக நிறுத்திட்டு மறுபடியும் பர்ச்சேஸ் பண்ண போகணும். மெயின் ரோட்லேயே தான் ஷாப்பெல்லாம் இருக்கும். ஸோ அதனால் அங்கே மட்டும் கொஞ்சம் வந்து டிலே ஆகும். ஸோ அதை மட்டும் நம்ம கொஞ்சம் எர்லியாக கிளம்பியிருந்தால் இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாக வந்து இது பண்ணியிருக்கலாம். ஓகே பார்த்துக்கலாம், இன்னொரு 30 kilometers தானே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம கொஞ்சம் இது பண்ணி டைம் பிக்கப் பண்ணி ஓட்டிட்டாவே போதுங்க, நம்ம 1 hour ஈஸியாக ஜங்ஷன் போய் நம்ம எல்லாமே கொடுத்துடலாம், அது ஒரு மேட்டர் இல்லை. ஸோ என்னோடய பிக் ட்ரீம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஸ்குவாடை வந்து லடாக் கூட்டு போனது தான் என்னோடய ஆசை. ஆக்சுவலாக இன்னொரு பிளான் வந்து வச்சுருக்கேன் நவம்பர் மந்த்து. ஸோ இன்னும் டேட் ஃபிக்ஸ் பண்ணல, பட் நவம்பர் மந்தில் பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்குவாடு கூட வந்து காஷ்மீர் போகலாம், ஸ்ரீநகர் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணுறேன். ஓ திருவிழாவா, என்னப்பா குப்புனு திடீர்னு வந்து அந்த ஸ்பீக்கர் பாக்ஸ் கூட அந்த ஸ்பீக்கர் பாக்ஸை கிராஷ் பண்ண உடனே சடனாக ஒரே சவுண்டு குப்புன்னு நான் சவுண்டு. ஸோ அதனால் காஷ்மீர் வந்து நவம்பர் மந்த் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் நீங்கள் யாருன்னா ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஜூன் இல்லை ஜூலை இல்லை ஆகஸ்ட் அந்த 2 months டிக்கெட் வந்து புக் பண்ணால் மட்டும்தான் நம்ம நவம்பர் மந்த் போகிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த மந்தில் டிக்கெட் வந்து புக் பண்ண அந்த ஓப்பனிங் இல்லை. ஸோ ஜூன் மந்தில் கண்டிப்பாக ஓப்பனிங்கும், ஏன்னா நம்ம புக் பண்ணுறதுலேருந்து 3 months வந்து கன்ஃபார்ம் எல்லா ரயில்வே இதுவும் ஓப்பனில் இருக்கும், அதனால் வந்து பிரச்சனை இல்லை நமக்கு. ஸோ நீங்கள் யாராவது ஜாயின் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் இல்லை எவ்வளோ பிளான் எவ்வளோ பட்ஜெட் ஏதாவது ஐடியா வேணும்னாலும் எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து கைட் பண்ணுறேன். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா நான் காஷ்மீரில் வாக் அண்ட் லிஃப்ட்டு போனேன் பார்த்தீங்களா, அந்த வாக் அண்ட் லிஃப்ட்டே நான் கட்ரா வரையும் போனேன். ஸோ கட்ரா அங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்ம
பத்தினி டாப், நாதா டாப், அப்புறமேட்டுக்கா ஸ்ரீநகர் கிட்ட வரையும் போயிட்டு இருந்தேன். ஸோ அந்த டைமில் எனக்கு ஓரளவுக்கு எல்லாமே எவ்வளோ ரூம் வரும், எவ்வளோ ஃபுட்டுக்கு சார்ஜ் ஆகும், ஸோ அந்த டீட்டெயில் எல்லாமே கேதர் பண்ணிட்டேன். ப்ளஸ் காண்டாக்ட் நம்பர்லாம் வச்சுருக்கேன். ஸோ நம்ம ஒரு பிளானை போட்டு பக்காவாக போனோம்னா நம்ம ஸ்குவாடு கூட ஒரு லாங் ட்ரிப் அடித்த மாதிரி இருக்குது. இன்னொரு வேறு பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெயினில் வந்து நம்ம கன்னியாகுமரிலேருந்து கட்ரா காஷ்மீர் வரையும் ஒரே ட்ரெயின், பிக்கஸ்ட் ட்ரெயின் இருக்குது. ஸோ அந்த ட்ரெயின் தான் கிட்டத்தட்ட ஒரு 4 ட்ராவல் கன்னியாகுமரியில் எடுத்த ட்ரெயின், காஷ்மீர் கட்ரா ஸ்ரீ வைஷ்ணவ தேவி மாதா டெம்பிள். ஸோ கட்ரா அது வந்து காஷ்மீருக்குள்ளதாக இருக்குது, ஜம்மு மேலே, அது ஜம்மு காஷ்மீர் மேலே. ஸோ அங்கேருந்து ஸ்ரீநகர் பார்த்திங்கன்னா ஒரு 180 km தான் வரும் ஸ்ரீநகர். ஸோ அங்கேருந்து நம்ம பஸ்ஸு அப்படி இல்லைன்னா கேப் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் வச்சுருக்கேன் இப்போதைக்கு என்னோடய பிளான். ஸோ கிட்ட போக போக அது பஸ்ஸாக காராக இல்லை ரெண்டல் பைக் கூட நிறைய பேர் இருக்குது. ஸோ என்னோடய காஷ்மீர் வாக் அண்ட் லிஃப்டில் கூட பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கூட்டி எடுத்துக்கிட்டு போனேன். நான் ரியலாக பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம் ஸ்கூட்டி போகுமா நான் நினச்சி கூட பார்க்கல, ஒரு 60 km தான். பட் ஆனால் நான் அந்த உதயம்பூரே போகக்கூடாதுன்னு வச்சுருந்தேன், ஆனால் உதயம்பூர் தாண்டி தான் அந்த பத்தினி டாப் நாதா டாப் வந்தது. ஸோ உதயம்பூர் ஏன் நான் போகக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா சரியான டிராஃபிக் ஆகும், எந்த இடத்துல லேண்ட்ஸ்லைட் ஆகணுமே தெரியாது, அந்த மாதிரி இருக்கும். அதனால் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம வேற எங்கேயும் பிளான் பண்ணி போனது தான் நான் இது போனேன். பட் போகிற வழியிலே நிறைய சம்பவம், கிட்டத்தட்ட 5 km வந்து டிராஃபிக்கு அந்த அடல் டனல் முன்னாடியே விடலை அந்த டைமு. ஸோ அதெல்லாம் பார்த்து பிளான் பண்ணால் மட்டும்தான் காஷ்மீர் ட்ரிப் வந்து போக முடியும். மற்றபடி சேஃப்டிக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இருக்கு அந்த இதில். சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டேன் அந்த ட்ரிப்பை. எனக்கு சின்னதாக ஒரு பயம் கூட இருந்தது. ஸோ நிறையா யூடியூப் அந்த இன்ஸ்டாகிராம் வீடியோஸ்லாம் பார்த்துருக்கோம்ல, இந்த மாதிரி ராஜஸ்தான் வண்டி அப்புறம் ஹரியானா வண்டியில் இருந்தால் லாபரி நடக்குது, ஸோ கேர்ஃபுல்லாக போங்க. ரீசெண்டாக கூட ஒரு வீடியோ பார்த்தேன், தமிழன் சொல்லிட்டு ஒரு வீடியோ, அவரோட இதை வந்து கிட்னாப் பண்ணுற மாதிரியும் கொஞ்சம் கழுத்தில் கத்தி வச்சுக்கின்ற மாதிரிலாம் இது பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் கூட போட்டிருந்தாங்க, நானும் பார்த்தேன். நல்ல வேலை நம்ம தப்பிச்சேன்டா அப்படின்னு. நம்ம தப்பிச்சோன்னா நாங்கள் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா நைட்டில் வந்து ட்ராவல் பண்ணலாங்க, பகலில் மட்டும் தான் ட்ராவல் பண்ணுறோம். அதனால் சரி நைட்டில் மேக்ஸிமம் ஒரு 6 தான் லாஸ்ட்டு, 6:00 மேட்ச்சும் நாங்கள் வந்து எந்த லாரி லிஃப்ட்டும் கேட்க மாட்டோம், மார்னிங் வந்து 5:00 வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ அப்படி போனதுனால தான் நான் கொஞ்சம் சேஃபாக போயிட்டேன். ஏன்னா மார்னிங்கும் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வச்சா கூட ஹெல்ப் பண்ணுவாங்க. பட் நைட் டைமில் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க, அது போகிறதெல்லாம் நார்த் சைடில் சுத்தமாக சேஃப்டியாக கிடையாது. நம்ம நிறையா தமிழா டிரைவர்கிட்டலாம் பேசியிருக்கோம், அதனால் அவங்க சொன்ன எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நான் சொல்கிறேன், சேஃப்டி கிடையாது, நீங்கள் இங்கேயே தங்கியிருக்க காலையில் போங்க, இல்லை தமிழ்நாடு வந்து வந்தால் போங்க அப்படின்னாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் வந்து ஒரு பிளானை போட்டு போட்டேன், சக்ஸஸ்ஃபுல்லாக வாக் அண்ட் லிஃப்ட்டும் முடிச்சிட்டேன். ஸோ நம்ம தமிழ்நாடு ஆல் ஓவர் தமிழ்நாடு இதுவும் வந்து வாக் அண்ட் லிஃப்ட்னு முடிச்சுட்டு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பிக் ரைடுக்கு வந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் வந்து வரும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ நமக்கு உங்களோட சப்போர்ட் வந்து கண்டிப்பாக வந்து தேவை. அதனால் பார்த்திங்கன்னா திருப்பத்தூர் வந்துட்டுங்க. ஸோ சீக்ரெட் காலேஜ், ஸோ இந்த காலேஜ் தான். நம்ம மச்சான் வண்டி எடுத்து மச்சானை கூப்பிட்டுட்டு நம்ம அப்படியே கிளம்பிட்டேன். ஸோ மச்சான் வரேன் நான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு. ஸோ அதனால் மச்சானை கூப்பிட்டுட்டு நம்ம அப்படியே கிளம்பிடலாம், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கும். திருப்பத்தூர் சுற்றுற மாதிரி இருக்கும், பெரிய காலேஜுங்க திருப்பத்தூர்லேயே. என்ன சொல்கிறது, இல்லை அவங்களாம் அந்த ட்ரெயினுக்கே போயிட்டாங்க, காலைல ஒரு ட்ரெயின் வருது இல்லை அந்த ட்ரெயினுக்கு போயிட்டாங்க. நாம் போயிட்டு கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போனோம், அதனால் புது வண்டி இப்போதான் வாங்கியிருக்கேன், ஒரு மாதம் ஆகும் என்ஃபீல்டு வாங்கி. செமையாக இருக்கும் வண்டி ஓட்டுறதுக்கு, ஆனால் பழைய என்ஃபீல்டு அது பழைய ஹிமாலயன் மாதிரி வரல, பட்டு சூப்பர். அது வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டில் பார் ப்ளஸ் இந்த டூம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த செட்டு வந்து கூடே வந்து வரும். ஸோ அதனால் அது வந்து சூப்பராக இருக்கும். இது வந்து இந்த டூம் செட் வந்து ஃபிக்ஸடு, ஹேண்டில் பார் மட்டும் மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். இனிமே ஓகே, இமாலயன் இமாலயன் தாங்க, அதுக்கு இது டஃப் கொடுக்காதுன்னு சொல்ல முடியாது, கண்டிப்பாக டஃப் கொடுக்கும். கொஞ்சம் இந்த டிராஃபிக்லாம் நம்ம க்ராஸ் பண்ணி போயிட்டோம்னா ஈஸியாக போயிடலாம். புந்து புந்து ஓட்டுறாப்ல மச்சான், சிட்டியில் ஓட்டுறதே ஒரு தனி ஃபீலுங்க, அசால்ட்டாக ஓட்டலாம். மச்சான்
சுற்றிட்டானே அப்படியே நம்ம ஓரம் போடுவோம். வெயில் பயங்கரமாக இருக்குங்க, ஒன்றும் முடியல வெயிலுக்கு. இங்கே நம்ம கொஞ்சம் முன்னாடி போயிட்டா ஜோலார்பேட்டைக்கு வந்து இது பண்ணிடுவோம். டிவைடர் வேறு வச்சுட்டாங்க அதுக்குள்ளே, கரெக்டாக நம்ம எப்போ வந்து டைமிங் பிக் பண்ணமோ இப்போ டிவைடர் மாட்டிங்குது. இங்கே மட்டும் இல்லை, எல்லா டைமும் அதே மாதிரி தான், எனக்கு ஏதோ ஒன்று மாட்டியிருக்கேன். திடீர்னு ராஜன் வந்து பூந்துடா போல, திடீர்னு ஏதாவது ஸ்பீடு பிரேக் மாட்டிக்கும். ஓகே கிளியர். போய் இன்னும் மெயினாக அந்த வாட்டர் பாட்டில் 5 லிட்டர் வாங்கி கொடுத்தாவது கொஞ்சமாவது இதுக்கும். ஏன்னா அந்த சைட்லாம் போயிட்டிங்கன்னா தண்ணி வந்து ட்ரெயினில் வந்து கிடைக்கும், பட் ஆனால் ஒரு பெரிய பாட்டிலாக வாங்கி கொடுத்துட்டா கொஞ்சம் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு டைம் தான் ட்ரெயினில் வந்து தண்ணி வந்து சேல் பண்ணுவாங்க, ஒவ்வொரு டைம் கிடைக்காது. அதனால் ஒரு பெரிய இதாக வாங்கி கொடுத்துட்டாவே போதுங்க. ஒரு ஜூஸ் பாட்டில் ஏதாவது வாங்கிடுவோம், அப்புறம் தண்ணி பாட்டில், ஏதாவது ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி எதாவது வாங்கிட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். வாங்கிக்கோங்க. இந்த பக்கம் ரைட் சைடு உள்ள உள்ள போ. சீட் நம்பருக்கு தெரியணுமே, அதெல்லாம் எடுக்க முடியும். 5 நிமிஷம் இருக்கும், 5 நிமிஷம். உள்ள போயிருந்தா உள்ள போ, உள்ள போங்க. சீட் மட்டும் போ, உள்ள போ, பா உள்ள போ. மேல வச்சிருங்க, அப்புறம் எடுத்துக்கோங்க. யாரு? சாமியார். ஒன்னும் பிரச்சனை. 44 பாரு 44 33 36. இந்த சீட்டு பெரியமா, இந்த சீட்டு ஒருத்தர். அடுத்து 33 36. ஒன்னு 33 அது மாற்றிக்கோங்க அப்புறமா. ஆனால் கொஞ்சம் இந்த பக்கம் வாங்க, ஆனால் இந்த பக்கம் வாங்க. 33 36 இதான் இந்த ஒரு சீட்டு, இந்த ஒரு சீட்டு, ரெண்டு சீட்டு. இல்லை நான் என்ன சொல்கிறேன், இந்த சீட்டில் உட்காந்துக்கோங்க, நைட்டு படுக்கக்குள்ளே இந்த சீட்டில் இந்த சீட்டில் உட்காந்துக்கோங்க. ஒரு நிமிஷம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, விட விட இந்த. ஓகே ஓகே சார். தாத்தா கொஞ்சம் நகரு. பை பை தாத்தா. இந்த ரெண்டு சீட்டு நீங்க நைட்ல படுத்துக்கோங்க, அவங்களுக்கு இந்த ரெண்டு சீட்டு மேல. அவங்ககிட்ட கேளுங்க, தம்பி கொஞ்சம் கைட் பண்றாங்க, தெரியாது. இருக்கு இருக்கு, டிக்கெட் இருக்கு. சரி பத்ரா போன் பண்ணு. பாய் பாய் தாத்தா, உள்ள பாரு உள்ள பாரு.
இது ஃப்ரண்ட்ல அந்த கவாசகி லுக் அந்த Z900 இருக்குல்ல அந்த லுக் சின்னது போலாம் போலாம் வா சரி ஒரு ஷாம்பு மட்டும் வாங்கியிருக்கோம் அண்ணா இது மட்டும் பில் போட்டு கொடுக்குறீங்களா மொபைல் லூப் வாங்குறாங்க பெரிய ஷோரூம் திருப்பத்தூர்ல இந்த வண்டி பயங்கரமா இருக்கு பாக்குறதுக்கு R15 V4 ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு கோட்டிங் கொடுத்துருக்காங்க அவங்களே கோல்டு கோட்டிங் ஒரு 5000 மட்டும் எக்ஸ்ட்ரா அந்த வண்டிக்கு செமையா இருக்கலாம் அல்டிமேட்டா இருக்கு இதுல 2.40 வரும் நினைக்கிறேன் வண்டி 2.40 2.40 கோல் வாங்கியாச்சா போலாம் போலாம்